வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அத்தியாயம் 23 காமாசிரம கமணம். காமாசிரமத்திற்கு போவது. த்ரயோவிம்சக சர்கஹ 23வது சர்க்கம் காமாசிரம கமணம். காமாசிரமத்திற்கு போவது. பிரபாதாயாம் தோ ஷர்வரியாம் விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி அபியபாஷத் காக்குஸ்தம் ஷயானம் பர்ணசம்ஸ்தரே. ஷர்வரியாம் இரவு, பிரபாதாயாம் தோ விடிந்த அளவில் மகாமுனிஹி மகாமுனிவரான விஸ்வாமித்ரா விஸ்வாமித்திரர் பர்ணசம்ஸ்தரே தர்ப்பை படுக்கையில் ஷயானாம் படுத்திருக்கிற காக்குஸ்தம் காக்குஸ்தரை பார்த்து அபியபாஷத்தை பின்வருமாறு சொன்னார். இரவு விடிந்த அளவில் மகாமுனிவரான விஸ்வாமித்திரர் தர்ப்பை படுக்கையில் படுத்திருக்கிற காக்குஸ்தரை பார்த்து பின்வருமாறு சொன்னார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நர ஷார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாக்னிகம். கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யின் செல்வக்குமாரா ராமா ஸ்ரீராமா நரஷார்தூல புருஷோத்தமா பூர்வா காலை சந்தியா சந்தியா காலம் பிரவர்த்தத்தை நெருங்குகிறது. தெய்வம் தேவர்கள் சம்பந்தமான ஆஹ்னிகம் தினக்கடமை கர்த்தவ்யம் செய்யத்தக்கது உத்திஷ்ட எழுந்திரும். கௌசல்யின் செல்வக்குமாரா ஸ்ரீராமா புருஷோத்தமா காலை சந்தியா காலம் நெருங்குகிறது. தேவர்கள் சம்பந்தமான தினக்கடமை செய்யத்தக்கது எழுந்திரும். மகர்ஷே பரமோதாரம் வச்சஸ்ருத்வா நரோத்தமா ஸ்நாத்வா க்ருதோதகோ வீரோ ஜேபத்தோ பரமம் ஜபம். மகர்ஷே, மகாமுனிவருடைய பரமோதாரம் வெகு கம்பீரமான வச்சக வார்த்தையை ஸ்ருத்வா கேட்டு நரோத்தமோ மனித சிரேஷ்டர்களான வீரோ இரு வீரர்கள் ஸ்நாத்வா ஸ்நானம் செய்து க்ருதோதகோ அர்க்யம் முதலியவைகளை கொடுத்தவர்களாய் பரமம் உயர்ந்த ஜபம் ஜபத்தை ஜேபதுகு ஜபித்தனர். மகாமுனிவருடைய வெகு கம்பீரமான வார்த்தையை கேட்டு மனித சிரேஷ்டர்களான இரு வீரர்கள் ஸ்நானம் செய்து அர்க்யம் முதலியவைகளை கொடுத்தவர்களாய் உயர்ந்த ஜபத்தை ஜபித்தனர். கிருத்தாஹ்னிகோ மகாவீரியோ விஸ்வாமித்ரம் தப்போதனம் அபிவாத்யாபிசம்ஹிருஷ்டோ கமனாயோபதஸ்ததுஹு. கிருத்தாஹ்னிகோ, நித்திய கர்மங்களை செய்து முடித்தவர்களாய் மகாவீரியோ மகாசூரர்கள் இருவர்கள் தப்போதனம் தப்போநிதியான விஸ்வாமித்ரம் விஸ்வாமித்திரரை அபிவாத்திய தண்டனிட்டு அபிசம்ஹிருஷ்டோ அதி சந்துஷ்டர்களாய் கமனாய புறப்படுவதற்கு உபதஸ்ததுஹு எதிராக இருந்தார்கள். நித்திய கர்மங்களை செய்து முடித்தவர்களாய் மகாசூரர்கள் இருவர்கள் தப்போநிதியான விஸ்வாமித்திரரை தண்டனிட்டு அதி சந்துஷ்டர்களாய் புறப்படுவதற்கு எதிராக இருந்தார்கள். தௌ பிரயாத்தோ மகாவீரியோ புண்ணியாம் த்ரிபதகாம் நதீம் தத்ருஷாத்தே ததஸ்தத்ர சரைவா சங்கமேஷுபே. தத்ராஶ்ரம பதம் புண்ணியம் ருஷீணாம் உக்ர தேஜசாம் பஹுவர்ஷ சஹஸ்ராணி தப்யதாம் பரமம் தபஹ. ததஹ, அப்பொழுது பிரயாத்தோ புறப்பட்டவர்களான மகாவீரியோ மகாசூரர்களான தௌ அவ்விருவர்கள் சரைவாக சரையூ நதியூனுடைய சுபே பாவனமான தத்ர அந்த சங்கமே சேருமிடத்தில் த்ரிபதகாம் த்ரிபதகை என்கிற புண்ணியாம் புண்ணிய நதியும் நதியையும் தத்ர அங்கு பகு வருஷ சகசிராணி அநேக ஆயிர வருஷ காலம் பரமம் உத்கிருஷ்டமான தபக தவத்தை தப்பியதாம் புரிகிற உக்ர தேஜஸாம் உக்கிரமான தேஜஸையுடைய ருஷினாம் ரிஷிகளின் புண்ணியம் பாவனமான ஆசிரம பதம் ஆசிரமஸ்தானத்தையும் தத்ருஷத்தே பார்த்தார்கள்.
அப்பொழுது புறப்பட்டவர்களான மகாசூரர்களான அவ்விருவர்கள் சரையூ நதியினுடைய பாவனமான அந்த சேருமிடத்தில் திரிபதகை என்கிற புண்ணிய நதியையும் அங்கு அநேக ஆயிர வருஷ காலம் உத்கிருஷ்டமான தவத்தை புரிகிற உக்கிரமான தேஜஸ்ஸையுடைய ரிஷிகளின் பாவனமான ஆசிரமஸ்தானத்தையும் பார்த்தார்கள். தம் திருஷ்ட்வா பரமப்ரீத்தோ ரகவோ புண்ணியமாசிரமம் உச்சதுஸ்தம் மகாத்மானம் விஸ்வாமித்ரமிதம் வசஹ. தம் அந்த புண்ணியம் பரிசுத்தமான ஆசிரமம் ஆசிரமத்தை திருஷ்ட்வா பார்த்து பரமப்ரீத்தோ மிக சந்தோஷமடைந்த ரகவோ ரகுகுலத்தில் உதித்த அவ்விருவர்கள் மகாத்மான மகாத்மாவான தம் அந்த விஸ்வாமித்ரம் விஸ்வாமித்திரரை பார்த்து இதம் பின்வரும் வச்சக வார்த்தையை ஊச்சத்துகு சொன்னார்கள். அந்த பரிசுத்தமான ஆசிரமத்தை பார்த்து மிக சந்தோஷமடைந்த ரகுகுலத்தில் உதித்த அவ்விருவர்கள் மகாத்மாவான அந்த விஸ்வாமித்திரரை பார்த்து பின்வரும் வார்த்தையை சொன்னார்கள். கஸ்யாயேமாஸ்ரம புண்ணியஹ கோன்வஸ்மின் வசதே புமான் பகவன் ஸ்ரோத்துமிச்சாமஹ பரம் கௌதூஹலம் ஹினோ. பகவன் பகவானே, அயம் இந்த புண்ணிய பரிசுத்தமான ஆசிரமஹ ஆசிரமம் கஸ்ய யாருடையது, கப்புமான் எந்த புருஷன் அஸ்மின் இதில் வசத்தேனு வசிக்கிறான், ஸ்ரோத்தும் கேட்க இச்சாவக விரும்புகிறோம், நோ எங்கள் இருவர்களுக்கு கௌதூகலம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனும் ஆசை பரம் ஹி அதிகமல்லவா. பகவானே, இந்த பரிசுத்தமான ஆசிரமம் யாருடையது, எந்த புருஷன் இதில் வசிக்கிறான், கேட்க விரும்புகிறோம், எங்கள் இருவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் எனும் ஆசை அதிகமல்லவா. தயோஸ்தத் வச்சனம் ஸ்ருத்வா பிரஹஸ்ய முனி புங்கவ அப்ரவீத் ஸ்ரூயதாம் ராம யஸ்யம் பூர்வ ஆசிரம. முனி புங்கவா முனிஸ்ரேஷ்டர் தயோஹோ அவ்விருவர்களுடைய தத் வச்சனம் அவ்வார்த்தையை ஸ்ருத்வா கேட்டு பிரஹஸ்ய புன்னகை செய்து அப்ரவீத் சொன்னார், ராம ஓ ராமா, அயம் இது யஸ்ய எவனுடைய பூர்வக முந்தின ஆசிரம ஆசிரமம் என்பது ஸ்ருயதாம் கேட்கப்படட்டும். முனிஸ்ரேஷ்டர் அவ்விருவர்களுடைய அவ்வார்த்தையை கேட்டு புன்னகை செய்து சொன்னார், ஓ ராமா, இது எவனுடைய முந்தின ஆசிரமம் என்பது கேட்கப்படட்டும். கந்தர்போ மூர்த்திமானாசீத் காம இத்யுச்சதே புதைஹி. புதைஹி பண்டிதர்களால் காமஹைதி காமன் என்று உச்சத்தை சொல்லப்படுகிறான் எவனோ கந்தர்பக அம் மன்மதன் மூர்த்திமான் வடிவம் உடையவனாய் ஆசீத்திருந்தான். பண்டிதர்களால் காமன் என்று சொல்லப்படுகிறான் எவனோ அம் மன்மதன் வடிவம் உடையவனாய் இருந்தான். தபஸ்யந்த மிகஸ்தானும் நியமேன சமாஹிதம் கிருத்தோத்வாஹந்து தேவேஷம் கச்சந்தம் சமருத்கணம் தர்ஷயாமாச துர்மேதா ஹுங் க்ருத்தஷ்ச மகாத்மனா. தர்ஷயாமாச துர்மேதா ஹுங் க்ருத்தஷ்ச மகாத்மனா. இக இவ்விடத்தில் நியமேன நியமத்துடன் தபஸ்யந்தம் தபம் புரிகிறவராய் சமாஹித்தம் சமாதியுடையவராய் கிருத்தோத்வாகம் விவாகமானவராய் சமத்ருத்கணம் தேவகணங்களோடு கூடினவராய் கச்சந்தம் காலம் கழிப்பவராய் தேவேஷம் தேவதைகளுக்கு ஈசனான ஸ்தானும் தோ சிவப்பிராணியும் துர்மேதா மூடன் தர்ஷயாமாச கெடுக்க முயன்றான் மகாத்மனா மகாத்மாவினாலே ஹுங்கிருத்தகாச்ச ஹுங்காரமும் செய்யப்பட்டான். இவ்விடத்தில் நியமத்துடன் தவம் புரிகிறவர் சமாதியுடையவராய் விவாகமானவராய் தேவகணங்களோடு கூடினவராய் காலம் கழிப்பவராய் தேவதைகளுக்கு ஈசனான சிவப்பிராணியும் மூடன் கெடுக்க முயன்றான் மகாத்மாவினாலே ஹூங்காரமும் செய்யப்பட்டான். நேர்தக்தஸ்தஸ்ய ரோத்ரேண சக்ஷுஷா ரகுநந்தன வியஷீரியந்தரீராத் ஸ்வாத் சர்வகாத்ராணி துர்மதே. ரகுநந்தன ரகுவம்சத்தில் பிறந்தவனே, ரௌத்ரேன
உருதிர சம்பந்தமான சக்ஷுஷா கண்ணாலே நிர்தக்தகா எரிக்கப்பட்டான். தஸ்ய அந்த துர்மதேகே துர்மதியினுடைய ஸ்வாத் தனது ஷரீராத் சரீரத்திலிருந்து சர்வகாத்ராணி எல்லா உருவங்களும் வெஷீர் எந்த சிதறின. ரகுவம்சத்தில் பிறந்தவனே ருத்ர சம்பந்தமான கண்ணாலே எரிக்கப்பட்டான். அந்த துர்மதியினுடைய தனது சரீரத்திலிருந்து எல்லா உருவங்களும் சிதறின. தஸ்ய காத்திரம் ஹதம் தத்ர நிர்தக்தஸ்ய மகாத்மனஹ அஷரீர கிருதக்காமஹ குரோதா தேவேஸ்வரேனஹி. மகாத்மனா மகாத்மாவினால் நிர்தக்தஸ்ய எரிக்கப்பட்ட தஸ்ய அவனுடைய காத்திரம் ஷரீரம் தத்ர அவ்விடத்தில் ஹதம் நாசமடைந்தது. காமக காமன் தேவேஸ்வரேண தேவேஸ்வரரால் குரோதாத் கோபத்தால் அஷரீரக சரீரமற்றவனாக கிருத்தக செய்யப்பட்டான். ஹி இது பிரசித்தம். மகாத்மாவினால் எரிக்கப்பட்ட அவனுடைய சரீரம் அவ்விடத்தில் நாசமடைந்தது. காமன் தேவேஸ்வரரால் கோபத்தால் சரீரமற்றவனாக செய்யப்பட்டான். இது பிரசித்தம். அனங்க இதி விக்யாத்ததா பிரபுதி ராகவ சச்சாங்க விஷய ஸ்ரீமான் யத்ராங்கம் ச முமோச்ச. ராகவ ஓ ராகவ ததா பிரபுதி அன்று முதல் அனங்கஹ அனங்கன் உருவமற்றவன் இதி என்று விக்யாதஹ பேர் பெற்றான். எத்திர எவ்விடத்தில் சக அவன் அங்கம் முமோச்ச அங்கத்தை இழந்தானோ சகச்ச அதுதான் ஸ்ரீமான் ஸ்ரீயுள்ள அங்க விஷய அங்கநாடு. ஹ ஆச்சரியம் ஓ ராகவா அன்று முதல் அனங்கன் உருவமற்றவன் என்று பேர் பெற்றான். எவ்விடத்தில் அவன் அங்கத்தை இழந்தானோ அதுதான் ஸ்ரீயுள்ள அங்கநாடு. ஆச்சரியம் தஸ்யாயமாஸ்ரம புண்ணியஸ்தஸ்யேமே முனயப்புர சிஷ்ய தர்ம பராவீர தேஷாம் பாப்பம் ந வித்யதே. அயம் இந்த புண்ணிய ஆசிரம பரிசுத்தமான ஆசிரமம் தஸ்ய அவருடையது. இமே முனைய இந்த முனிவர்கள் புறா முன்பு தஸ்ய அவருடைய சிஷ்யாக சிஷ்யர்கள் வீர வீர தர்மபராக தர்மாத்மாக்கள் தேஷாம் அவர்களுக்கு பாப்பம் வித்யத்தேன பாப்பமில்லை. இந்த பரிசுத்தமான ஆசிரமம் அவருடையது. இந்த முனிவர்கள் முன்பு அவருடைய சிஷ்யர்கள் வீர தர்மாத்மாக்கள் அவர்களுக்கு பாப்பமில்லை. இஹாத்ய ரஜனீம் ராம வசேம சுப தர்ஷன புண்ணியோ சரீத்தோர் மத்தியே ஸ்வஸ்தரிஷ்யாமாஹே வயம். சுபதர்ஷன மங்களகரமான பார்வையுடைய ராம ஸ்ரீராமா வயம் நாம் இஹ இவ்விடத்தில் புண்ணியோகோ பரிசுத்தங்களான சரித்தோகோ இவ்விரண்டு நதிகளுடைய மத்தியே மத்தியில் அத்திய இன்று ரஜனீம் இரவு வசேம வசிப்போம். ஸ்வ நாளைக்கு தரிஷ்யாமகே தாண்டுவோம். மங்களகரமான பார்வையுடைய ஸ்ரீராமா நாம் இவ்விடத்தில் பரிசுத்தங்களான இவ்விரண்டு நதிகளுடைய மத்தியில் இன்று இரவு வசிப்போம். நாளைக்கு தாண்டுவோம். அபி கச்சாமஹே சர்வே சுச்சய புண்ணியமாசிரமம் ஸ்நாத்தாஷ்ச கிருத ஜப்யாஷ்ச ஹுத ஹவ்யா நரோத்தம இஹ வாச பரோ ராம சுகம் வஸ்யாமஹே வயம். நரோத்தம புருஷோத்தமா ராமா ஸ்ரீராமா இஹ இவ்விடத்தில் வாசக வாசம் பரஹ ஸ்லாக்கியம் வயம் நாம் சுக்கம் சுகமாக வத்ஸ்யாமகே வசிப்போம். சர்வே எல்லோரும் ஸ்நாத்தாக ஸ்நானம் செய்தவர்களாய் சுச்சய பரிசுத்தர்களாய் கிருத்த ஜப்யாக ச ஜபம் செய்தவர்களாய் ஹுத்த ஹவ்யாக ச ஹோமம் செய்தவர்களாய் புண்ணியம் பரிசுத்தமான ஆசிரமம் ஆசிரமத்தை அபிகச்சாமகே புகுவோம். புருஷோத்தமா ஸ்ரீராமா இவ்விடத்தில் வாசம் ஸ்லாக்கியம் நாம் சுகமாக வசிப்போம். எல்லோரும் ஸ்நானம் செய்தவர்களாய் பரிசுத்தர்களாய் ஜபம் செய்தவர்களாய் ஹோமம் செய்தவர்களாய் பரிசுத்தமான ஆசிரமத்தை புகுவோம். தேஷாம் சம்பத தாம் தத்ர தப்போதீர்கேன சக்ஷுஷா விஜ்ஞாய பரம பிரீத்தா முனையோ ஹர்ஷமாகமன். தத்ர அங்குள்ள தேஷாம் அவர்கள் சம்பதத்தாம் பேசிக்கொண்டும் இருக்கும் அளவில் முனையக ரிஷிகள்
தப்போ தீர்க்கேன தவத்தினால் தீர்க்கமான சக்ஷுஷா ஞானக்கண்ணால் விஜ்ஞாய அறிந்து பரம பிரீத்தாக மிக களிப்புற்றவர்களாய் ஹர்ஷம் சந்தோஷத்தை ஆகமன் அடைந்தார்கள். அங்குள்ள அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் அளவில் ரிஷிகள் தவத்தினால் தீர்க்கமான ஞானக்கண்ணால் அறிந்து மிக களிப்புற்றவர்களாய் சந்தோஷத்தை அடைந்தார்கள். அர்க்யம் பாத்யம் ததாதித்யம் நிவேத்ய குஷிகாத்மஜே ராமலக்ஷ்மணயோபஷ்சாத் அக்கொருவன்னதி திக்ரியாம். குஷிகாத்மஜே, குஷிகரின் புத்திரரிடத்தில் அர்க்யம் அர்க்யத்தியம் பாத்யம் பாத்யத்தியம் ததா அப்படியே ஆதித்யம் அதிதி சம்ஸ்காரத்தை நிவேத்திய செய்து பஷாத் பின்பு ராமலக்ஷ்மணயோகோ ராமன் லக்ஷ்மணன் இவர்களுக்கு அதிதி கிரியாம் அதிதி பூஜையை அக்குருவன் செய்தார்கள். குஷிகரின் புத்திரரிடத்தில் அர்க்யத்தையும் பாத்தியத்தையும் அப்படியே அதிதி சத்காரத்தையும் செய்து பின்பு ராமன் லக்ஷ்மணன் இவர்களுக்கு அதிதி பூஜையை செய்தார்கள். சத்காரம் சமனுப்பிராப்ய கதாபீரபீரஞ்சயன் யதார்ஹமஜபன் சந்தியாம் ரிஷயஸ்தே சமாஹிதாஹ. தே அந்த ரிஷயஹ முனிவர்கள் சத்காரம் சத்காரத்தை சமனுப்பிராப்ய செய்து முடித்து கதாபிஹி கதைகளினால் அபீரஞ்சயன் மகிழ செய்தார்கள். சமாஹிதாஹ ஏகாகிர சித்தர்களாய் சந்தியாம் சந்தியை யதார்ஹம் உச்சித்தப்படி அஜபன் ஜபம் செய்தார்கள். அந்த முனிவர்கள் சத்காரத்தை செய்து முடித்து கதைகளினால் மகிழச் செய்தார்கள். ஏகாகிர சித்தர்களாய் சந்தியை உச்சித்தப்படி ஜபம் செய்தார்கள். தத்ர வாசி பீராணீதா முனிபீ சுவ்ரதை சஹ ந்யவசன் சுசுகம் தத்ர காமாஶ்ரம பதே ததா. தத்ர அங்கு வாசிபிஹி வசிக்கிற சுவ்ரத்தைஹி நல்ல விரதமுடைய முனிபிஹி சக முனிவர்களோடு கூட ஆணீத்தாக அழைத்து போகப்பட்டவர்களாய் தத்ர அந்த காமாசிரமபதே காமாசிரமஸ்தானத்தில் ததா அப்பொழுது சுசுக்கம் மிக சுகமாக நியவசன் வசித்தார்கள். அங்கு வசிக்கிற நல்ல விரதமுடைய முனிவர்களோடு கூட அழைத்து போகப்பட்டவர்களாய் அந்த காமாசிரமஸ்தானத்தில் அப்பொழுது மிக சுகமாக வசித்தார்கள். கதாபி ரபி ராமாபி ரபி ராமோ நிருபாத்மஜா ரமயமாச தர்மாத்மா கௌஷிகோ முனி புங்கவ. தர்மாத்மா தர்மாத்மாவான முனி புங்கவா முனிஸ்ரேஷ்டரான கௌஷிகா விஸ்வாமித்திரர் அபிராமாபிஹி அதிக அழகான கதாபிஹி கதைகளினால் அபிராமோ அதிக அழகான நிருபாத்மஜோ ராஜகுமாரர்கள் இருவரே ரமயாமாச கழிக்க செய்தார். தர்மாத்மாவான முனிஸ்ரேஷ்டரான விஸ்வாமித்திரர் அதிக அழகான கதைகளினால் அதிக அழகான ராஜகுமாரர்கள் இருவரை கழிக்கச் செய்தார். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே த்ரயோவிம்சஹ சர்கஹ.